ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் மிஸ்டர் கோல் சினிமாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சலார் மூவிக்கான எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம ஸ்பாய்லர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் படம் பார்க்காத யாராவது இருந்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சலார் மூவியோடைய எண்டிங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் காமிக்கப்பட்ட சிட்டி ஆஃப் கான்சாரை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சிட்டி ஆஃப் கான்சார் அப்படிங்கிறது இந்த படத்துக்காக ஃபிக்ஷனலாக உருவாக்கப்பட்ட ஒரு பிளேஸ். இந்த கதையில் இந்த சிட்டி ஆஃப் கான்சார் இந்தியாவோட இணைஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் எந்த ஒரு இந்தியன் ரூல்ஸு கீழேயுமே இந்த சிட்டி வந்து அடிபடியாது. இந்த சிட்டி ஆஃப் கான்சாருக்கு வந்து தனி ஒரு கிங்டமாகவும் அதை ரூல் பண்ணுறதுக்கு தனி ஒரு கிங்கும் இருக்கிறாங்க. அவரை தான் வந்து கர்த்தார் அப்படின்பாங்க. இந்த கான்சாரை உருவாக்குனது மொத்தம் 3 ட்ரைபு சேர்ந்த மக்கள். அவங்க என்னென்ன ட்ரைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னார் ட்ரைப், சௌரியங்கா ட்ரைப், மூணாவதாக வந்து கனியா ட்ரைப். இந்த 3 ட்ரைப் மக்களும் சேர்ந்து தான் இந்த கான்சாரை வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டியாகவும் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கான்சாரை வந்து ஆள்றது தனியாக ஒரு கிங் அப்படின்னு சொல்ல போகிற கர்த்தார் மட்டும்தான். இந்த சிட்டியை வந்து 3 ட்ரைப் சேர்ந்து உருவாக்கினாங்காட்டிக்கு இவங்களுக்குள்ள ஒரு ரூல் புக் இருக்குது. ரூல் புக் படி 3 ட்ரைபுமே ஒவ்வொரு 40 வருஷத்துக்கு வந்து இந்த சிட்டியை வந்து ரூல் பண்ணலாம் அப்படின்ட்டு. மன்னார் ட்ரைபை சேர்ந்த சிவராஜ் மன்னார் வந்து 40 வருஷம் கர்த்தாவாக இருந்ததுக்கப்புறம், அவரோட மறைவுக்கு அப்புறம் அடுத்த சௌரியங்க ட்ரைபை சேர்ந்த தாராதா வந்து கர்த்தாவாக இருக்கணும். ஆனால் சிவராஜ் மன்னாரோட பையனான ராஜ மன்னார் வந்து தனக்கு தான் வந்து அந்த அரியாசனம் வேணும் அப்படிங்கிறதுக்காக சௌரியங்கா ட்ரைபை மொத்தமாகவே அழிச்சிடுவார், இன்க்ளூடிங் தாரா. ஸோ இதனால் வந்து சிவராஜ் மன்னாரோட அந்த கர்த்தா பதவியை வந்து அவரோட பையனான ராஜ மன்னாரே வந்து எடுத்துக்குவார். அடுத்தது அவங்க கிட்டே இருக்கிறது கனியா ட்ரைப் மட்டும்தான். அந்த ட்ரைபை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக 8 துறை பொசிஷன் இருக்குது. அந்த 8 துறையில் வந்து 5 பேர்கள் வந்து இவங்க கனியா ட்ரைபை சேர்ந்த ஆளுகளை தான் இருந்திருப்பாங்க. அதனால் இவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் வந்திருக்காது. ராஜ மன்னாருமே வந்து கர்த்தாவாக வந்து இருப்பார். இந்த கான்சாரோட ரூலிங் சிஸ்டமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த கான்சாரை வந்து ரூல் பண்ணுறது வந்து மொத்தமாகவே கர்த்தாவாக ரூல் பண்ணாமல், ஸோ அவங்களுக்கு கீழேயுமே வந்து 8 பேர், ஆனால் அந்த அவங்களுக்கு கீழே வந்து 61 பேர் அப்படின்னு வச்சு ரூல் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்சார் சிட்டியை வந்து 101 டெரிட்டரியாக பிரிச்சிருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டெரிட்டரிக்கும் ஒவ்வொரு ஓட்டு அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் 61 டெரிட்டரியை 61 பாதுகாவலர்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பாதுகாவலர்களுக்கும் ஒவ்வொரு டெரிட்டரி. ஸோ இந்த ஒவ்வொரு டெரிட்டரிங்கிற வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஓட்டுரிமையும் கொடுக்குது. அதுவே அடுத்த துறை பொசிஷனில் வந்து மொத்தம் 8 பேர் இருப்பாங்க. இந்த 8 பேரில் இருக்கிற துறைகளுக்கு வந்து மொத்தம் 3 டெரிட்டரி வந்து சொந்தமாகும். அப்படி பார்க்கையில் அந்த துறைகளுக்கு வந்து மொத்தம் 3 ஓட்டு கணக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிங் பொசிஷன், அதாவது கர்த்தார், ஸோ இவருக்கு மொத்தம் 16 ஓட்டு இருக்கும். இந்த விஷயங்கள் தான் நீங்கள் கான்சார் சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இப்போ படத்தோட எண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, வரதராஜ மன்னார் வந்து சீஸ் ஃபயருக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஓட்டு போட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பார். ஸோ இப்படி வார் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் தான் வந்து ராஜமன்னாருக்கு ஒரு விஷயம் தெரியும். எல்லாருமே வந்து இந்த சீஸ் ஃபயருக்கு எகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட கர்த்தா சீட்டு வேணும் அப்படிங்கிறக்காக தான். ஒரு பக்கம் ராஜமன்னாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, அதாவது இத்தனை நாள் அழிஞ்சிட்டோன்னு நினச்சிட்டு இருந்த சௌரிங்கா ட்ரைப் மக்கள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து தன்னோட அரியாசனத்தை அழிக்கிறதுக்குமே வந்து காத்துட்ருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இது வந்து சிட்டிக்கு வெளியே நடந்துச்சுன்னா, கான்சா சிட்டிக்குள்ளேயே வந்து மன்னார் ட்ரைபை சேர்ந்த ராஜமன்னாரோட பையனும் ராஜமன்னாரோட மச்சானுமே வந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கர்த்தா பொசிஷனுக்கு வந்து அடைய ஆசைப்படுவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து தேவா கிட்ட வரதராஜ் தனக்கு இந்த கான்சா சிட்டியே வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பார். அந்த ஒரு டைமில் தான் தேவாவை பற்றி யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் வந்து ரிவீல் ஆகும். அதான் தேவாவும் சௌரிங்கா ட்ரைபை சேர்ந்தவர் தான். தேவா தான் அந்த கர்த்தா பொசிஷனுக்கான அடுத்த வாரிசு அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட அப்பா தான் தாரா, அவரு தான் வந்து கர்த்தாவாக வேண்டியது. அவரை கொண்டுட்டு தான் வந்து ராஜமன்னார் கர்த்தாவாக இருப்பார். ஸோ இந்த ஒரு ஹை பாயிண்ட்லேயே வந்து இந்த கிளைமேக்ஸை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த என்டையர் செகண்ட் பார்ட்னே வந்து இந்த கான்சா சிட்டியை பற்றியும் சலார் பார்ட் 2 சௌரிங்கா பருவம் அதுக்கான ஒரு ஸ்டேஜிங்காக தான் அமைஞ்சிருக்கும். பார்ட் 2 ஆபியஸாக கண்டிப்பாக இந்த இடத்துல வரதாவும் தேவாவுமே வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பார்ட் 1லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் வரதராஜை காமிக்கும் போது அவர் கர்த்தாவாக இருக்கிற மாதிரியும் அந்த சிம்மாசனத்தில் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நைட் நடந்த ஃபைட்டில் கண்டிப்பாக வரதாவும் தேவாவும் சேர்ந்து அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. அப்படி ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி இருந்திருக்குது. ஸோ யார் வந்து அடுத்த கர்த்தா பொசிஷனில் உட்காருவா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கர்த்தா பொசிஷனில் உட்காருக்கு ரைட்டான ஆள் வந்து இப்போதைக்கு அவங்க ஃபாலோ பண்ணுறது நிமந்தனை புக் படி தேவா தான் உட்காரணும். இவர் தான் சௌரிங்கா ட்ரைபோட லீடரோட பையன். இப்படி பார்க்கையில் அந்த புக்கு படி அவர் தான் வந்து இப்போதைக்கு கர்த்தாவாக இருக்கணும். பட் படத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அவர் கர்த்தாவாக ஆகணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. மேபி இந்த இடத்துல அவர் வந்து நண்பன் வரதராஜாவே தன்னோட டைம் முடிகிற வரைக்குமே வந்து கர்த்தாவாக இருக்கணும் அப்படிங்கூட சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சிட்டி ஆஃப் கான்சாரில் நடந்த அந்த பேட்டிலில் ஜெயிச்சதுக்கப்புறம் மேபி இத்தனை நாள் வந்து இந்த ஒரு ரூல் ஃபாலோ பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த சிட்டிக்கு வந்து ஒரு புது ரூல்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னு கூட அவங்க உருவாக்கியிருக்கலாம். ஸோ அப்படி உருவாக்குனதில் வந்து எப்பவுமே வந்து தன்னோட நண்பன் வரதராஜ் வந்து கர்த்தாவாக இருக்கிற மாதிரியும் மேபி தேவா வந்து அந்த ரூல் புக்கை உருவாக்கியிருக்கலாம்.
நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சீல் வைப்பாங்க, கான்சாஸ் சிட்டிக்கான சீல். ஸோ அந்த சீலை வந்து யாருமே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூலுமே போட்டிருப்பாங்க. ஸோ அதுபடி இந்தியாவில் யாருமே அந்த சீலை நிறுத்திருக்க மாட்டாங்க. தேவாதான் வந்து அந்த சீலையில் இருக்கிற ட்ரக்கை வந்து நிறுத்துவார். மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டைமில் தான் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வரும், ஸோ இந்த சீலை உருவாக்குனதே வந்து தேவாவாக தான் இருந்திருப்பார் அப்படின்ட்டு. அந்த சீலில் இருக்கிற சிம்பிள் எதுவும் ஒரு ஸ்கெலட்டனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கெலட்டன் வந்து எந்த ஒரு ட்ரைபோட சிம்பிளாகவும் இருந்திருக்காது, ஏன்னா மன்னா ட்ரைப் வந்து புல்லோட சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சௌரிங்கா ட்ரைப் பார்த்தீங்கன்னா உல்ஃபை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. அதே கனியா ட்ரைபிள் வந்து ஈகிளை வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கல இந்த ஸ்கெலட்டன் மூணு ட்ரைப்லேயுமே வராது. ஸ்கெலட்டன் அப்போ எதோட ஒத்து போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் தேவா வந்து சண்டை போடும்போது ஸோ ஒரு டேட்டு வந்து போடுவார். அந்த டேட்டுவுமே வந்து இந்த ஸ்கெலட்டனில் தான் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சண்டையில் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த நிபந்தனை புக்கை வர புக்கை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இவங்க ஒரு புது ஒரு கான்சார் சிட்டிக்கான ரூல்ஸை வந்து உருவாக்கியிருக்கலாம். அப்படி உருவாக்கின அந்த சிட்டிக்கான அந்த ரூல்ஸோட சிம்பிளாக வந்து அதில் சீலை வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேள்வி வரும், இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற தேவாவும் வரதாமும் எப்படி புரிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு. மேபி அதுக்கு ரீசன் வந்து வரதராஜோட தம்பி பாட்சியாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து இவங்களுக்குள்ள சண்டை வரக்கு வாய்ப்பு இல்லை. பாட்சியை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா கதையில் வேறு மாதிரி கூட சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து சலார் பார்ட் 2 சௌரிங்கா பருப்பும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சலார் மூவியை பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.